ان الحمد لله والصلاه والسلام على اشرف المرسلين صلى الله عليه وسلم. கணியத்துக்குரியவர்களே, ரமலானுடைய இந்த காலகட்டத்தில் இரவு தொழுகை, அதாவது தராவீஹ் தொழுகை என்பதற்கு அரசு தடை விதித்திருக்கிறது. ஆனால் இந்த தடையை பற்றி ஒவ்வொரு மக்களும், நம்முடைய இஸ்லாமிய மக்களை ஒவ்வொரு விதமாக அதை வந்து நினைக்கிறாங்க. சில பேர் அதை சாதாவாக போகிறாங்க, சில பேர் அதை நடுநிலையோடு யோசிக்கிறாங்க, சில பேர் மூர்க்கமாக யோசிக்கிறாங்க. பல பேருடைய சிந்தனைகளை பொறுத்து அந்த தடையை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கருத்து பயிர்வார் பண்ணுறாங்க. ஆனால் இதை உள் நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கொரோனாவுடைய தடுப்பு, கொரோனா யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், ஒரு தெரிய சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. பகலெல்லாம் வந்து ஒரு இடம் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது. பகல்தான் மக்கள் அதிகமாக சந்திப்பாங்க. இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறது, அந்த பஜாருக்கு போகிறது, இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே பகலில் தான் நடக்கும். ஆனால் அப்போ வந்து கொரோனா தோடாது. ஆனால் ஊரெல்லாம் அடங்கி, கிராமங்கள்லாம் 7 மணிக்கு அடங்கி போயிடும். கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 மணிக்கு அடங்கிடும். காலையில் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும், 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. ஆனால் ஊர் அடங்குற நேரத்தில் போய் இவன் ஊர் அடங்கு போடுறான். அப்போ என்ன என்னுடைய உள்நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இருக்கக்கூடிய அரசு யார், இந்த சட்டத்தை போடுறது யார் அப்படின்னா, இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் அது தீவிரமாக இருக்கக்கூடிய சங்க பரிவாரம் தான் ஆட்சி நிலைக்கு. சாமானியர்களாக ஒரு விதவாதிகள் தான் அப்படி செய்ய மாட்டான். சரி, நமக்கு சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறவங்க அந்த மாதிரி செயல் பண்ணான். ஆனா இவங்க யார் ஆட்சியில் இருக்கிறது மத்திய அரசுல, அது தீவிரமாக இஸ்லாமியர்களையும் அழிச்சிடணும், இஸ்லாமத்தையும் அழிச்சிடணும், இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தை அப்படியே குறைந்து புதைச்சிடணும், நாட்டிலே இருக்கக்கூடாது என்று நினைக்கிற ஆட்சியில் இருக்கிறதுனால நமக்கு ஒவ்வொன்றாக நமக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்முடைய வழிபாட்டு உரிமைகளுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கிறார்கள். அதில் இதுவும் ஒன்று என்பதை நான் புரிந்து கொள்ளணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து அவன் நேரத்தை அறிவிச்சிட்டான். அறிவிச்ச உடனே இந்த இஸ்லாத்திற்கான இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய கட்சிகள், அமைப்புகள் தனியாக இருக்கிறாங்க. கட்சி சார்பு இல்லாமல் அரசியலுக்கு வராம சில பேர் அரசியலோட ஓட்டி இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு விதமான அமைப்புகளும் இயக்கங்களும் கட்சிகளும் இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகள் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தனித்தனியாக அறிக்கை, ஒரு 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 இயக்கம் என்ன சொல்றது தனியாக ஒரு அறிக்கை விட்டு இல்லை எங்களுக்கு நீடிச்சு தரணும், அதுக்கு போ இன்னொரு இயக்கம் இன்னொரு தனியாக, இப்படி தனித்தனியாக கொடுத்தா அதையெல்லாம் ஒரு காதலே வாங்க மாட்டாங்க. அங்கே பஞ்சாப் விவசாயிகள் டெல்லியில தலைநகரில் இந்தியாவுடைய தலைநகரில் எவ்வளவு நாளாக போராடிக்கிட்டு இருக்கிறோம், அதை கூட அவங்க சட்டம் பண்ணாதவன் அவ்வளோ பேர் கூடி இருந்து இன்னைக்கு நாம தனித்தனியா இப்படி இருந்தா அதுல என்ன அவனுக்கு வந்து பொழுது பிடிக்கும், எப்படி நமக்கு வந்து நம்மளுடைய கோரிக்கை வந்து ஏற்கப்படும், இதெல்லாம் வேஸ்ட். இந்த மாதிரி அவங்க நம்மளை பார்த்து அச்சப்பட வேண்டுமானால் அதற்கு தகுந்த மாதிரி நாம வந்து கோதாவில் இறங்கினால வர நம்மளுடைய மார்க்கத்தை, நம்முடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியாது. இது மட்டும் இதோட போதும்னு நினைக்கிறீங்களா? அடுத்தடுத்து ஒவ்வொன்றா நடக்கும். எப்படி எப்படி ரூபத்தில் அவன் ஏற்கனவே எல்லாம் பிளான் போட்டு வச்சிருக்கிறான். அவர் பிளான் போடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு இயக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் இதை செய்யும், இதை செய்யும், இதை செய்யும். ஆனால் நாம் என்ன பண்றோம்? சரி, நார்மலா வாங்க சொல்றோமா, தொழுகிறோமா, சரி நோம் பிடிக்கிறோமா அப்படின்னு நார்மலா போயிட்டு இருக்கிறோம். அவன் என்ன பண்றான்? கரையை அடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டா அடிச்சுட்டே வர்றான். கடைசியில வந்து சுத்தமா நம்மளே இல்லாம காலி பண்ணும்போது நம்ம யோசிப்போம். அதனால நமக்கு ஆரம்பம் காலத்துல ஒரு புண்ணு வருதுன்னு உடம்புல, அப்போதே என்ன பண்ணணும், சின்ன புண்ணு வரும்போது அதுக்கு மருந்து போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா பெரிய செலவு இருக்காது, நோவையும் இருக்காது, தொந்தரவு இருக்காது. அதை அப்படியே விட்டுட்டா என்ன, புண்ணு ஆறிடுமா? ஆறாது. அது சின்ன புண்ணாகிறது, பெருசாக 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 அதனுடைய எம்மம் கூட்டிகிட்டே போய் புள்ளி அளவு காண பிறகு தான் நம்ம போய் டாக்டர் போயிருப்போம். சிறுசாக இருக்கும்போது சரி பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அந்த மாதிரி தான் இது ஒரு புண்ணு, இந்த நமக்கு எதிராக வருகின்றது ஒரு புண்ணு மாதிரி நினச்சிங்க. இந்த புண்ணை நம்ம அப்படியே விட்டோம்னு வைங்க, அது பெரிய புண்ணாகி நமக்கு தொந்தரவு வர்ற மாதிரி நம்முடைய மார்க்க தொந்தரவாகி நம்முடைய சந்ததிகளுக்கு இந்த மார்க்கம் கிடைக்குமா என்பது சந்தேகமாக போயிடும். கிடைக்காம போனால் என்ன ஆகும்? எல்லாம் குப்ரியத்தில் போயிடுவாங்க. குப்ரியத்தில் போனால் நல்லது, கடைசியில் எங்கே கொண்டு போய்விடுவோம்? இதற்காகவா நம்முடைய நபி தோழர்கள், நம்முடைய முன்னோர்கள், இந்தியாவிலே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டாங்க, சுதந்திரத்தில் இருந்தால் பாடுபட்டாங்க, இந்த மார்க்கத்தை காப்பாற்றணும், இந்த கலாச்சாரத்தை காப்பாற்றணும் என்பதற்குத்தான் வெள்ளைக்காரன் உயிரை தியாகம் செஞ்சிருக்கிறாங்க, பசியை தியாகம் செஞ்சிருக்காங்க, தன் குடும்பத்தை தியாகம் செஞ்சு இந்த நாட்டுக்கு வெள்ளைக்காரன் விரட்டி நம்ம சுதந்திரமா இருக்கலாங்க. ஆனா அவன் போன பிறகுதான் நம்முடைய சுதந்திரம் அத்தனையும் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னும் பறிக்கப்படும். எனவே நம்ம சமூகம் ஒற்றுமையாக இருந்து ஒரே எல்லாரும் அழகு ஒன்று கூடிய ஒரு மசோதா பண்ணலாம். சரி, இப்படி பண்றாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு அத்தனை இயக்கங்களும் தன்னுடைய சொந்த விருப்ப விருப்பெல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்து ஒரு மசோதா பண்ணி ஒரே முகமாக
ஒரே மோர்மையாக இருந்து ஒரு முடிவு எடுத்திருந்தா அரசாங்கம் கவனிப்பான், ஆமா எல்லாம் ஒண்ணா சேர்ந்துமா நம்ம கொஞ்சம் பின்வாங்குவோம் என்று பின்வாங்கறதுக்கு அவன் யோசிப்பான். நாம தான் எல்லாம் தனித்தனியே இருக்கிறமே, அவன்கிட்ட போய் நான் ஏன் போறேன், அவன் நம்மள்கிட்ட வரணும், அவன்கிட்ட நான் போக மாட்டேன். இப்படி ஒருத்தர் யூக பாக்குறாங்க, பிரசித்தி பாக்குறாங்க, எங்க எதிர மார்க்க விஷயத்துல பிரசித்தி பாக்குறாங்க. இப்படி பார்த்தாங்கன்னா அவன் என்ன பண்ணிடுவான், சுத்தமா அழிச்சிடுவான். அதற்கு ஒரு சிறிய ஒரு கதையை சொல்லி நான் முடித்து என்னுடைய உரையை முடிக்கிறான்னு நினைக்கிறேன். ஒரு நான்கு பசுமாடு மேய்ந்து கொண்டிருக்கிறார், ஒன்றாக மேய்கிற நான்கு பசுக்கள். ஒரு ஸ்காட்டு சிங்கம் வருகிறது, சிங்கம் வந்த கூட அந்த நான்கு பசுகளை அடைகிறது. அதை வந்து திங்க வருது, வரும்போது நாலு பக்கமும் இந்த பசு என்பது அந்த சிங்கத்தை நாலு பக்கமும் சுத்தி சூழ்ந்து குத்து அதை தாக்கு பிடிக்க முடியாம சிங்கம் ஓடி போய் உடைச்சது, தூரமா போய் உடைச்சது. அப்படி இந்த நான்கு மாடுகளும் ஒற்று நேர்ந்த மாடுகள் நேரம் செல்ல 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 மேய்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையத்தில் இருந்துச்சு சென்றுச்சு. சிங்கம் வந்தது ஒவ்வொரு மாடாக அடிச்சிருச்சு, சுத்தமா எல்லாரையும் கழிப்பிடுச்சு. அதே நிலைமை தான் நாம் பிரிந்திருந்தோமானால் நம்முடைய மார்க்கம் போயிடும், நம்முடைய ஈமான் போயிடும், எல்லாம் போய் கடைசியில் நமக்கு குடிமை இல்லா குடிமை குடியுரிமை இல்லாத மக்களாக நம்ம ஆக்கிடுவாங்க. அது இப்பவே நம்ம உஷாராக இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இரண்டாவது பாவை நிறைவு செய்கிறேன். வாசல் தான் அமர்ந்திருக்கிறார். الله اكبر الله اكبر اشهد ان لا اله الا الله اشهد ان